ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ANSI AARI TAILORING. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் இந்த ஆரி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பேசிக்காக இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூணு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த சென்டர் லைனில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த சென்டர் லைனில் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது இந்த ஜரி த்ரெட்டை நீங்கள் இந்த மாதிரி வெளியில் எடுத்துருக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி கீழே ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை அகைன் மேலே கொண்டு போகும்போது இந்த இடத்துல லாக் மாதிரி விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் அதை மேலே உள்ள கோட்டுக்கு வந்து நம்ம லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு போடுறோம். போட்டதுக்கப்புறம் அகைன் ரொட்டேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வரும்போது இங்கே லாக் ஸ்டிச்சு விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் நம்ம இது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃபார்வேர்டாக எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ கேப்பில் வந்து செயின் ஸ்டிச் வேணுமோ அந்த கேப்பில் வந்து நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி லாங் செயின் ஸ்டிச்சு, ஸோ அதை எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணி கொண்டு போகும்போது இங்கே லாக் மாதிரி விழுந்துடும். இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே மேலே கொண்டு போயிட்டு நீங்கள் மேல் லைனில் இந்த மாதிரி லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொண்டு வரும்போது இங்கே இன்னும் ஒரு லாக் ஸ்டிச்சு. இதே ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபார்வேர்டாக கொண்டு போய்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த எவ்வளோ கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கேப்பில் நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நம்ம முதல் கிளாஸில் பார்த்தது சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நீங்கள் பேசிக் கிளாஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் பேசிக் கிளாஸ்லேருந்தே நான் வந்து சொல்லி தெளிவாக நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம்.
நம்ம ஃபுல்லாகவே இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜரி த்ரெட்டை வச்சு லாஸ்ட்ல இந்த எண்டு நட் போட்டு நான் முடிச்சு போட்டுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம 3 லேயராக நம்ம கோடு போட்டுக்குவோம். நீங்கள் எப்பயுமே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது டபுள் லேயராக யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நான் சொல்கிறது தான், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா வரும். ஃபினிஷிங் வரையும் உங்களுக்கு இந்த டபுள் லேயராக யூஸ் பண்ணும்போது நல்லாவும் இருக்கும், சீக்கிரத்தில் அறுந்து போகாது. நம்ம இப்போ ஜரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ சேம் அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம இந்த சில்க் த்ரெட்லேயும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணுறத விட சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்டிச்சு தான். நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணுறோம். என்னோடய இந்த ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிக்குவோம். நீங்கள் இந்த ஸ்டிச்சிங்கோடு ஸ்டாப் பண்ணிடாமல் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பு அப்புறம் வளைவளைவாக வர்ற ஷேப்பில் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும் அண்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு பட்டர்ஃப்ளை நீங்கள் வரைஞ்சி கூட அதில் வந்து நீங்கள் இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சிங் தான் இது. நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லாக், அதாவது நம்ம லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்டிச்சிங்கை வந்து இதோட முடிச்சிடாமல் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் ப்ராக்டிஸ் வரும். என்னோடய ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.